கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி இந்த ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வரதுனால ரெண்டுக்கும் சேர்த்து சில ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன். அண்ட் இந்த ரெண்டு சாமி சிலையும் என்கிட்ட இருந்தது ரொம்ப அழகான சிலை. பட் இந்த கண்ணாடினால உள்ளே இருக்கிற சாமியோட உருவம் எனக்கு ப்ராப்பராக கிளியராக தெரியல. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம பூஜை ரூமில் இதை வச்சிடலாம். ஸோ பூஜை பண்ணுறக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்டர் கவரை, கிளாஸ் கவரை எடுத்துட்டு அதை நல்லா வைப் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்படி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது சிலை. அண்ட் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாள் நைட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பெங்களூரில் யூஸ்வலாக 8 ரெசிபீஸ் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் வந்து 8வதாக பிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அஷ்டமினாலே 8, கோகுலாஷ்டமி. ஸோ 8 ரெசிபீஸ் பண்ணுவாங்க. 4 ஸ்வீட்ஸு, 4 இனிப்பு, 4 காரம் பண்ணுவாங்க. முக்கியமாக அதில் வந்து உளுந்து மாவு இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த நைட்டே பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய ஹரிபரி இல்லாமல் நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் சர்க்கரை ஜாகரி காய்ச்சி பாகு எடுத்து வச்சுட்டேன். அண்டு உளுந்து மாவு 1 கப்பு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ டீஸ்பூன் கணக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறதுனால அதெல்லாம் வறுத்து அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் மெயினாக. ஏன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்கிற போகிற பலகாரம் எல்லாம் வந்துட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா சளிச்சு இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு ரொம்ப ப்ராப்பராக வரும். உளுந்து மாவு சளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி சீடை இந்த மாதிரி பண்ணும்போது வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம நைட்டே பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அரிசி மாவை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நைட்டே வந்து காலையில் சீடைக்கு உருண்டை பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்கிறதுனால நைட்டு ஒரு சீடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு சீடை பண்ணுறதுக்காக அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் வெள்ளை கரைச்சல், எவ்வளோ கப் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பு அளவுக்கு வெள்ளம் வந்து தண்ணி லைட்டாக ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டோம். கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறம் தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன், இவ்வளோதான். ஸோ நான் 1/2 கப்பு அரிசி மாவு, இதுக்கு நம்ம உளுந்து மாவு சேர்க்க தேவையில்லை, இதெல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டவா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம பொரிக்க வேண்டியதுதான். வெள்ளை சுவீடாக யூஸ்வலாக வெடிக்காது, அதனால நான் வந்துட்டு இருந்தாலும் நம்ம ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு கையில் ஒரு கையை மட்டும் யூஸ் பண்ணி பிடிக்கணும். ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது ரிலாக்ஸ்டாக உட்காந்து செஞ்சோம்னா அது ப்ராப்பராக வரும். ஸோ டேக் யுவர் ஓன் டைம், ரிலாக்ஸ்டாக செய்யுங்க. இந்த மாதிரி பல் குச்சியை வச்சு குத்துறதுனால சீடெல்லாம் வெடிக்காமல் வரும். ஸோ எல்லா சீடையிலையும் இந்த ஓட்டை போட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சீடை வெடிக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வெள்ளை சீடை வெடிக்காது. பாருங்க, நான் வந்து எல்லா, எனக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் ஸ்வீட் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம காஸ்டர் எண்ணெய் பேனில் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் வந்து எல்லா சீடையும் பொரித்து எடுத்துக்க போகிறேன். அடுத்தது வந்துட்டு பொட்டுக்கடல மாவு, பொட்டுக்கடல உருண்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 1 கப் பொட்டுக்கடல மாவில் நான் செய்ய போகிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும். அடுத்தது இந்த மாதிரி தேங்காய் பூவெல்லாம் நீங்கள் துருவி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் தேங்காயெல்லாம் துருவி எடுத்து வச்சுக்க போகிறேன். பொட்டுக்கடல மாவு அரைச்சாச்சு. சைட் பை சைடு பொட்டுக்கடல எவ்வளோ போட்டு பொட்டுக்கடல மாவு அரைக்கிறோமோ அது கூடவே வந்துட்டு அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்து பொடியாக அரைச்சிக்கணும். இதெல்லாம் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டான உருண்டையாக கிடைக்கும். கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் கலந்து உங்களுக்கு வேணால் வேறு நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக சூடான நெய்யை அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துட வேண்டியதுதான். நான் 1 கப் அப்படிங்கிறதுனால நெய்யை ஓரளவுக்கு, நெய் வந்து நீங்கள் சூடாக காய்ச்சி ஊற்று உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் அந்த அளவுக்கு எவ்வளோ தான், இவ்வளோன்னு ஒரு குவான்டிட்டி எல்லாம் கிடையாது. சூடாக ஊற்றும் போது தான் அது நல்லா இலகி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்லா ஸ்மூத்தான உருண்டை வந்துடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கடலை உருண்டை. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ கடலை உருண்டா சீடை, வெள்ளை சீடை ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது வெள்ளை அப்போன்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளை பணியாரம், அதை வந்து அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு
நம்ம காலையில் மற்றதை வேலையை பார்க்க போகிறோம். நான் அரிசி மாவு கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் சக்கரை, நாட்டு சக்கரை கலந்துருக்கேன். எல்லா ஸ்வீட்ஸ்லேயும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணியில் கரைச்சி நான் அந்த சர்க்கரையும் கலந்துக்கிட்டேன். ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப்லேருந்து ஒரு கப் வரையில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் சேர்த்திக்கலாம். இது கூட நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு தண்ணியும் கலந்து நீங்கள் அதை வந்து மூடி வச்சுருங்க. காலையில் வரையிலும் அது நல்லா புளிக்கட்டும், அப்போ தான் அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஓ, அடுத்த நாள் காலையில் கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு. ஸோ இப்போது காலையில் நான் வந்து குளித்து முடிச்சு ரெடியாக உள்ளே வந்தாச்சு. இப்போ மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். நாம் நைட்டு கரைச்சி வச்சுருந்த அப்பம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்ட்டு. இது கூட என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே போடும்போது வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணும், இந்த மாதிரி நைட்டே கலந்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய், நான் தேங்காய் அப்பம் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது கூட தேங்காய் கலந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா கலந்துட்டு நீங்கள் வந்து அப்பம் போட்டு எடுத்துடலாம். பணியார பேனில் நான் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தான் அப்பம் பொரிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட ஊற்றி அப்பம் பொரிச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பம். அடுத்தது நம்ம மற்ற டிஷ்ஷஸ்கெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ தட்டுவடை செய்கிறதுக்கு, கிருஷ்ண ஜெயந்தினா தட்டுவடை ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ தட்டுவடைக்கு தான் இப்போது வந்துட்டு முறுக்குக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். அடுத்தது அதுக்கு ஊற வச்சுட்டு முறுக்கு மாவு பினஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு கப்புக்கு கால் கப்பு பொட்டு கடலை கலந்து, அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்த மாவு இதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஓமம், சீரகத்தூள் இதெல்லாம் கலந்து, உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்துட்டு உப்பு கலந்து நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி இந்த முறுக்கு மாவை பிணையணும். நம்ம கடையில் வாங்குகிற முறுக்கு மாவு மாதிரியே ரொம்ப சிம்பிளான முறுக்கு மாவு ரெடி, ஜஸ்ட் 2 மினிட்ஸில். நீங்கள் வந்து பக்கோடா போடுற டைம் தான் ஆகும் முறுக்கு சுடுறதுக்கு, ஒரு பெரிய வேலையே கிடையாது. நீங்கள் இடியாப்பம் மாவு அப்படின்னு கொல்கட்டை மாவு இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே நம்மளோட அப்பமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்பமெல்லாம் எடுத்துடலாம். அடுத்த வேரியேஷன் அப்பம்லேயே வந்துட்டு பனானா அப்பம் பண்ண போகிறேன். நம்ம தேங்காய் இப்போ கலந்த மாதிரி மீதி மாவில் வந்து கொஞ்சம் வாழைப்பழத்தை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் உள்ளே கலந்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இது பனானா கேக் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அப்பம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்வீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு மாவை ஒரு பேட்டரை வச்சுட்டு நம்ம நிறையா ஸ்வீட் நம்ம இதில் பண்ணலாம். நம்ம பிளானிங் தான் வந்து ப்ராப்பராக இது இது பிளான் பண்ணணும். ஸோ எந்த மாவு வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பனானா அப்பத்துக்கு கொஞ்சம் நான் பேக்கிங் சோடா கலந்துருக்கேன். இப்போது நல்லாவே எண்ணெய், உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்குன்னா தாராளமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றலாம். யூஸ்வலாக வந்து இந்த பேன் ஃபுல்லாக வலிய வலிய எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே மாவு வந்து லைட்டாக ஊற்றுவாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு முறுக்கு பொடி எடுத்துடலாம். என்கிட்ட 3 டைப் ஆஃப் முறுக்கு பொடி இருக்குது. நான் சரி ரிப்பன் பக்கோடாவும் அந்த இந்த முறுக்குக்கும் இந்த மாதிரி பொடி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் அதை எடுத்துக்க போகிறேன். இந்த ப்ரெஸ் முறுக்கு பொடி கூட இருக்குது, இது எனக்கு அவ்வளோவா எனக்கு செட் ஆகலை. நம்ம அப்பம் சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு. இந்த மாதிரி நிறையா ஸ்வீட்ஸாக ஒரே டைமில் பண்ணும்போது நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றையும் ஆல்ரெடி பிளான் பண்ணி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம நிறைய பண்ண முடியும். இது 2-3 பேர் இருந்தால் நம்மளுக்கு தெரியாது, டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தராக பண்ணும்போது ஆல்ரெடி பிளானிங் ரொம்ப அவசியம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ சீடையெல்லாம் உருட்டுருக்கலாம், நம்ம உட்காந்து உருட்டலாம் அப்படின்னா அந்த அந்த ஸ்பேஸை நம்ம எடுத்துக்கணும். நடுவில் நடுவில் கொஞ்சம் டைம் நமக்காக எடுத்துக்கணும். ஒரேடியாக அப்படியே செஞ்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப டோட்டலாக நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஸோ அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே இதில் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் விட்டு விட்டு செய்யலாம். நம்ம அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிட்டு சைட் பை சைட் நான் முறுக்குக்கு வந்துட்டு மாவெல்லாம் போட்டு முறுக்கு பொடியில் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நேற்று நம்ம சுட்ட அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு வந்து நான் எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. ஸோ நான் ஒன்று ஒன்றா இப்படி போட்டு தான் எடுத்து போட போகிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த கரண்டியில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கணும்.
எண்ணெய் தடவிட்டு அது மேலே முறுக்கை சுற்றிட்டு நம்ம எடுத்து போட்டுடலாம். முறுக்கை எப்பவுமே கொஞ்சம் சன்னமான ஓட்டையில் போடும்போது சீக்கிரம் வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது எண்ணெய் எண்ணெயில் நிற்கிற அந்த ஃபீலே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த பேட்ச் வந்து பணியாரம் ரெடி ஆகிட்டுருக்கு, அதே டைமை வந்து நம்ம முறுக்கு போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் நம்ம பிளான் பண்ணி சீக்கிரமாக அந்த கொடுத்துருக்க அந்த 1 hour கேப்பில் நம்ம நிறைய ஐட்டம்ஸை நம்ம செய்ய முடியும். எனக்கும் நான் முறுக்கு ஒரு அடசு வெந்துட்டு இருந்தது, முறுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அப்போ தான் அது கிறிஸ்பி ஆகும். ஸோ அந்த கேப்பில் நான் கொஞ்சம் சரி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணோம். அதனால் கொஞ்சம் ஜூஸ் இந்த குடிக்கிற கேப் ஒரு 10 to 15 minutes நான் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சில ரெசிபிஸ், அடுத்த செய்ய போகிற ரவா லட்டுக்கு மெஷர்மெண்ட்ஸ் மறந்துருச்சு, ஸோ அதையும் நான் கொஞ்சம் பார்த்துட்டேன். இப்போ அடுத்தது ரவா லட்டு. ரவா லட்டுக்கு ஆல்ரெடி வந்து கேஸ்டர் எண்ணெய் கிட்ட ஒரே ஒரு பேன் தான் இருக்குங்கிறனால ரவா லட்டு வந்து நான்ஸ்டிக்கில் செய்ய போகிறேன். ஸோ அப்போ தான் அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நம்ம நெய் ஊற்றி திராட்சை, நான் இதுக்கு வந்து திராட்சை போட போகிறேன். கடலை உருண்டைக்கு நான் முந்திரி போட்டு செஞ்சேன், ஸோ இதில் நான் திராட்சை போட போகிறேன். சைட் பை சைட் நான் பால் கொஞ்சம் சூடு பண்ணிக்க போகிறேன். நான் 1 cup ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு சும்மா 1 1/2 glass பாலையும் எடுத்திருக்கேன். 1 cup ரவைக்கு 1 cup சர்க்கரை போட்டிங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். நான் 1 1/4 cup எடுத்திருக்கேன், ரொம்ப திகட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை பால் ஊற்றி லைட்டாக நம்ம ஒரு அல்வா மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கணும். அந்த சர்க்கரை வந்து உருகிற அளவுக்கு எடுத்து அதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் நம்ம தட்டு வடைக்கு நம்ம மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். இதை தட்டு வடைக்கும் அதே தான், நம்ம முறுக்கு மாதிரியே தான். அது கூட கொஞ்சம் நிறையா காரத்துக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா சேர்த்த போகிறோம். முறுக்கு போடுற மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை மாவும் போடலாம், இல்லை கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் அரிசி மாவும் உளுந்து மாவும் மட்டும் எடுத்திருக்கேன். 1 cup அரிசி மாவுக்கு 2 tablespoons உளுந்து மாவு, அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, சீரகத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறம் நடக்கடலையும் சேர்த்துட்டா தட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நடக்கடலையை வந்து நம்ம சும்மா ஒரு 1 or 2 பொடிச்சு உள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த நடக்கடலை வரும். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கருவேப்பிலையை நான் வந்து காய வச்சு தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். கருவேப்பிலை நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது, அப்புறம் இங்கே பக்கத்தில் செடி பின்னாடி வச்சுருக்க செடியில் இருக்கிறது எடுக்கும்போது நான் டோட்டலாக அந்த ஒரு கிளையவே ஒடிச்சு காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். ஸோ காஞ்ச கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் வெண்ணெய், அப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி. சுடு தண்ணியில் பனையும் போது தான் இந்த தட்டை இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். நான் நிறையா தடவை பச்சை தண்ணியில் பனைஞ்சு அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிருக்கு. ஸோ நான் எப்போவுமே நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி தான் வந்து தட்டை முறுக்கு எல்லாமே பனைஞ்சுப்பேன். இப்போ தட்டை செய்கிறதுக்கு உங்ககிட்ட வாழை இலை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம பேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பேப்பர், அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டையை, இந்த தட்டு உருண்டை மாவு பனைஞ்சி வச்சோம் இல்லையா அந்த உருண்டையை ஒரு இது எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ளாட்டான அடி ஃப்ளாட்டான கப்பை வச்சு நல்லா அமுத்தி எடுத்துக்கணும். நல்லா சன்னமாக அமுத்தி எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து தட்டை கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் நல்லா சன்னமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நல்லா காஞ்ச எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும். காயாத எண்ணெயில் போட்டிங்கன்னா வேகாது, கிறிஸ்பியாகவும் ஆகாது, தட்டையும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் வந்து தட்டையை வந்து இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் குண்டாக, தட்டை கொஞ்சம் திக்காக போயிடுச்சுன்னா ரொம்ப வதக்கு வதக்குன்னு போயிடும் கொஞ்ச நேரத்தில். ஸோ இப்போ தட்டை பொரியிற டைமில் நம்ம அந்த கேப் யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ரவா லட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டோ, தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டோ நீங்கள் தட்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தட்டையை ஃபுல்லாக எடுக்கிற இதில் நான் வெள்ளை சீடைக்கும் கொஞ்சம் மாவு பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த சீடை, வெள்ளை சீடை தான், அதாவது இனிப்பு கார சீடை, இதுதான் வந்து கொஞ்சம் வெடிக்கும். அதனால் இதை எப்பவுமே இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் போடுறது ரொம்ப நல்லது. ஸோ முறுக்கு தட்டுவடை இதெல்லாம் பண்ண எண்ணெயிலே நம்ம கார சீடையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம 8 விதமான ஐட்டம்ஸை
நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ வீட்லேயே சமையல் பண்ணி அதை சாமிக்கு படைக்கும் போது அதோட திருப்தியே தனி தான். இத்தனைக்கும் நம்ம ஒன்று கூட வாயில் வைக்கல. யூஸ்வலி தீபாவளி பலகாரம்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம், சாப்பிட்டு சாப்பிட்டே வயிறு ஒரு மாதிரி ஆகிடும், மறுபடியும் சாப்பிடவே தோணாது. பட் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று கூட நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ சாமிக்கு படைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பண்டிகையும் நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே சமைச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் என் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.